எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது முருங்கைக்காய் கூட்டு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கூட பிரஸ் பண்ணுங்க. நாங்க எப்ப புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நான் முருங்கைக்காய் கூட்டு செய்யறதுக்காக பாண்டி வச்சிட்டேங்க. தண்ணி வச்சிருக்கிறேன். அதுல பாருங்க, இது 7 முருங்கைக்காய் வாயின் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இது வேகிறதுக்கு 6-7 நிமிஷம் ஆகுங்க. முருங்கைக்காய் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுடலாங்க, இல்லைன்னா முருங்கைக்காய் ரொம்ப சப்புன்னு இருக்கும். போட்டு மூடி போட்டுடலாங்க. ஒரு 6-7 நிமிஷம் அது வேகட்டும். முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளார அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கடலக்கொட்டை கொஞ்சமாக போட்டுக்கணும். கடலக்கொட்டை அது கூடவே 2 டீஸ்பூன் தனியாங்க, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் எள்ளு. எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சேர்க்காமல் அப்படியே வறுத்துக்கோங்க. நம்ம பொடி பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம், பேஸ்ட்டை அரைக்க போகிறதுல. கொஞ்ச நேரம் எல்லாம் சேர்த்து வறுத்தாச்சுங்க. பாருங்கள் வெடிச்சு வருது. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இது நம்ம இப்போ பவுடர் மாதிரி 5 நிமிஷம் ஆற வச்சு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. முருங்கைக்காய் கூட்டு தாளிக்கிறதுக்கு பாண்டி வச்சுட்டோங்க. பாண்டி காஞ்சிடுச்சு, முருங்கைக்காவும் வெந்துடுச்சு. நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெய் காயிட்டுங்க. 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. தாளிக்கிறதுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. 2 வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. சேர்த்துக்கிறேன் நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கி ஆச்சுங்க. குட்டி குட்டியாக பூண்டு நறுக்கி வச்சுருக்குறேங்க. ஒரு 10 கல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்ந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். பாருங்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிருக்குறேங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. சாம்பார் பொடியும் மஞ்சப்பொடியும் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஆச்சுங்க. 4 தக்காளி எடுத்து பேஸ்ட் மாதிரி அரிசி வச்சுருக்குறேங்க சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இதெல்லாம் சேர்ந்து தக்காளி சாம்பார் பொடி மஞ்சப்பொடி எல்லாம் சேர்ந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க எண்ணெயில். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்காங்க. தண்ணி ரொம்ப வச்சிட்டு இருந்தால் தண்ணி கொஞ்சமாக எடுத்துருங்க, அவ்வளோ தண்ணி தேவைப்படாதுங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுருலாங்க. முருங்கைக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சேர்த்தனோடனே கட்டி வந்துடுங்க. தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி சேர்த்தனா நல்லா இருக்காதுங்க, டேஸ்ட் போயிடும். கிளறியாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஆல்ரெடி முருங்கைக்காய் வேக்கிக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆகும். 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. அஞ்சுலேருந்து 6 நிமிஷம் முருங்கைக்காய் கூட்டு நல்லா சேர்த்து கொதிக்க வச்சாச்சுங்க. பாருங்கள் கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. கிளறி விட்டுருலாங்க. இந்தளவுக்கு கெட்டியாக வந்தால் போதுங்க, ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்காய் கூட்டு. நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாங்க, குட்டி குட்டியாக நறுக்கிறது.
சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கிளறி ஆச்சுங்க, இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க, முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ரொம்ப 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 நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.